இவ்ளோ வருஷமா இருக்கீங்கல்ல, நீங்க அத செஞ்சிருக்கலாம்ல. அவர் சரியா தான் அத இருக்காரு. வேணும்னா நீங்க பேசி அவரை அடக்கி. நிகன எபிசோட்ல மனோஜ் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு அடுத்த நாள் வந்து அவர் இன்டர்வியூ கிளம்புறாரு. அப்ப ரெண்டு பேரும் கல்யாணம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. முத்து நீ வேணா டிரைவர் வேலைக்கு வாங்கல சொல்றாங்க. ஆனா வந்து ரோகிணி வந்து முத்து வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிடுறாங்க. மீனா தட்டி கேட்கறாங்க. அடுத்து மீனா விஜய் விட்டு பேசிட்டு இருக்காங்க. விஜய் வந்து நீ என்ன முத முதல்ல மனோஜ் இப்பதான் வேலைக்கு போற, நீ அவனை கண்டல் பண்ணி அவன் பேசிட்டு இருக்காங்க, நீ கேட்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டு பேருக்கு இடத்துல நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் நீ சொல்லி கொடுத்தா அவன் பேசுறதுனால சினிமாவில் வேலை பாக்குறாரு, நான் எழுதி கொடுத்து அவர் பேசுறதுக்கு அப்படின்னு வாய் ரொம்ப ஓவரா பேசுறேன்னு சொல்றாங்க. அடுத்து ரோகிணி வந்துடுறாங்க. நீங்க தானே முதல்ல குறுக்க வந்தீங்க, நீங்க தானே முதல்ல அவர் படிப்புலன்னு சொல்லி குத்தி காட்டீங்க, நான் ஒன்னும் அப்படின்னு சொன்னீங்க, அப்படி தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. தெருவில் பிரைட்டில் அதான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு. நீ என்ன ஆனாலும் கிடச்ச வரைக்கும் இந்த பூ நார்ந்தான் நீ விஜயா வந்து மீனாக சொல்கிறாங்க. எனக்கு இதுவே போது ஒருத்தன், நான் வந்து யாரையும் போய் சொல்லி ஏமாத்தலை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நீங்கள் மறுபடியும் மனஞ்ச குத்திக்கிட்டு தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் பொதுவாக சொன்னேன் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சதுக்கு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நீ அடிக்க மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் தானே நீங்கள் அடிக்க வேண்டியது தானே, உங்களாலே முடியல என்னால் மட்டும் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதான் நான் வந்துட்டு உனக்கு என்ன வேணுமே கேட்டு கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதையும் கேட்டு வாங்கல, அப்படி எனக்கு கூட வச்சு கொடுத்தேன், அது அவராக என்னோட சுயமரியாதைக்காண்டி வந்து நான் யாரும் நடி தலைக்குடி நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனாக பேச பேச விஜயாவை ரோகிணி வந்து ரொம்ப ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக வந்து பேசி விட்டுறாங்க. விஜயா வந்து இதுக்குள்ளே கூடிய வச்சுக்கிற ஒரு முடிவு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.